அளவில்லாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதே போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு சாப்பாடு சமைச்சு காட்ட போறேன். இறால் ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட போறேன். அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். இறால் 400 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, லீக்ஸ் 50 கிராம், கேரட் 100 கிராம், சுப் கட்டி 1, தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1 கிரண்டி, முட்டை 2, லெமன் சாறு 1/2 கிரண்டி, தக்காளி சோஸ் 1 கிரண்டி, சோயா சோஸ் 1 கிரண்டி, கொத்தமல்லி இலை சிறிதளவு, பட்டர் 1 கிரண்டி, சில்லி பேஸ்ட் 1 கிரண்டி. இனி அடுத்தது வந்து வாசுமதி அரிசி, அதாவது சின்ன மெல்லிய அரிசி 1 கிலோ வாங்கி சமைச்சு வச்சிருக்கேன். உப்பு பட்டரெல்லாம் போட்டு சமைச்சு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து இவ்வளவு தான் இனி நமக்கு தேவையான பொருட்கள். இனி வாங்க எப்படி இறால் ஃப்ரைட் ரைஸ் செய்வதென்று காட்டுறேன். இப்போ முதலாவது வந்து இறாலை வந்து உப்பு சிறிதளவு போட்டு எலுமிச்சைச்சார் 1/2 கிரண்டி, மிளகாய்த்தூள் 1 கிரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிரண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் இந்த சாறு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம். அடுத்து இரண்டாவது வந்து 2 முட்டை எடுத்து வச்சோம். அதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்செடுக்கணும். அடுப்பு ஆன் செய்துட்டோம். இந்த ஃபேனை வச்சு சுட்டு எண்ணெய் விடுவோம். பட்டர் சரி எண்ணெய் சரி ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒன்று பாவீங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு இப்போ இந்த முட்டையை சேர்த்துருவோம். சேர்த்து இதை பொறிச்சு பூ மாதிரி எடுத்து வச்சிருவோம். இது கடைசியாக நமக்கு ரைஸில் கூட தேவை. இப்போ இதை இப்படியே எடுத்து வச்சிருவோம். ஒரு பவுலுக்கு போட்டு எடுத்து வைப்போம். இப்போ அடுப்பு ஆன் செய்துட்டோம். மூன்றாவது வேளை சாசை வச்சு போட்டு இது சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சூடாகிட்டு இனி வந்து எண்ணெய் சேர்த்துருவோம். இறால் பொரியிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துருவோம். இப்படியே இருக்க இறாலை போட்டுருவோம். இறால சேர்த்துருவோம். இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரியணும் மட்டும் இல்லை, இதில் கட்டாயம் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வந்து வெங்காயத்தால். வெங்காயத்தால் இல்லை, நான் லீக்ஸ் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயத்தால் சேர்க்கணும். இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எது பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் லேசியாக. ஆனால் அந்த வாயால் சொல்லிவிடுங்க இந்த பொருளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு விளங்கும். அடுத்தது பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடய சேர்ந்த மாதிரி நாம் கேரட்டை சேர்த்துவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இறால் வந்து லைட்டாக பொரிஞ்சிருக்கு, ஓவராக பொரிய தேவையில்லை. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு எடுத்துடலாம்.
400 கிராம் மிராலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு 6 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்தேன். இப்போ இனி வந்து பட்டர் கொஞ்சம் இதில் சேர்த்துருவோம். பட்டர் 1 கிராண்டி சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு இனி குறைச்சி வச்சுருவோம். நாம் இனி அதிகமாக அடுப்பு தான் ஆகுது. இறால் பொரிய வரைக்கும் தான் இனி அடுப்பு வந்து கூட்டி வச்சிருக்கணும். இப்போ இறால் வந்து லைட்டாக பொரிஞ்சிருக்கு. நீங்கள் தனியாக இறால் பொரித்து எடுத்து வச்சு போட்டு மறுபடி அந்த கறிக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சமைச்சாலும் நல்லா இருக்கும். அடுத்தது உப்பு சேர்த்துருவோம். உப்பு பார்த்து செய்கிறேங்க. நான் வந்து சோறுக்கும் உப்பு போட்டு தான் சமைச்சிருக்கேன். உப்பு லைட்டாக பட்டரும் கொஞ்சம் போட்டு சமைச்சிருக்கேன் சோறுக்கும். அதனால் உப்பு கவனமாக அவதானமாக பார்த்து போடணும். அடுத்தது லீக்ஸ். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு போட்டு சமைங்க. மரக்கறியெல்லாம் கூடுதலாக நிறம் வந்து மங்கி போய்த்திடக்கூடாது. அதாவது அழகான நிறத்திலே இருக்கணும். அந்த நிறம் இருக்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் போடாமல் அந்த கேரட் போட்ட உடனே பட்டர் போட்டேன். பட்டர் போட்டால் அந்த ருசித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மரக்கறியில் ருசி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்தது சோயா சாஸ் 1 கிராண்டி, தக்காளி சாஸ் 1 கிராண்டி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நாம் சோறு சேர்த்துருவோம். இப்போ சோறு பாசுமதி அரிசியில் சின்ன அரிசி நான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி போடுவோம். இந்த பாசுமதி அரிசியை வந்து நீங்கள் நீருக்கு தண்ணி ஊற்றி இலக போட தேவையில்லை. இது வந்து வெள்ளை வாசுமதி அரிசி, அதாவது உடனே கழுவி சமைக்கிற அரிசி. அந்த நெடிப்பமாக ஒரு லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கிறத வந்து நாம் இலக போடணும். இதே நல்லா சோறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும். சோறு உடையாமல் வடிவாக, இந்த வெள்ளை சோறு வந்து உடையிற தன்மையாக இருக்கும், மற்ற அரிசி மாதிரி இல்லை. நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ சில்லி பேஸ்ட், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சில்லி பேஸ்ட் போட்டால் உப்பு, நமக்கு உப்பு குறைவாக இருந்தால் அதெல்லாம் சரி செய்து தரும். அதுவும் அந்த மரக்கறி சுப் கட்டியும் நான் எடுத்துருக்கேன், அதுவும் அப்படி தான் மரக்கறி சுவை நிறைந்தது. அதை நீங்கள் இந்த மாதிரி டைமில் போட்டுக்கணும். எந்த ஃப்ரைட் ரைஸுக்கும் நீங்கள் போடலாம், பிரியாணிக்கும் போடலாம். பிரியாணிக்கு போடுறதை விட ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அது நல்லா பொருந்தும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. கடைசி டைமில் வந்து நமக்கு இந்த லைட்டான சூடு இருந்தால் போதும் சோறுக்கு. ஓவராக பற்றி பேய்த்திரும். அது பற்றாமைக்கு லைட்டாக எடுக்கணும். இந்த அளவுக்கு நாம் இதாகி போட்டுப்போ பொறிச்சு வச்ச முட்டையை நாம் இதுக்கு சேர்த்துருவோம். முட்டையை சேர்த்துருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முட்டைக்கு வந்து நான் உப்பு சேர்க்கலை. வெறுமனே மஞ்சள் தூள் மட்டும் லைட்டாக போட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சோறுக்கு சோறு சமைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், கறிக்கு உப்பு சேர்த்துருக்கோம், மறுபடியும் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கோம். உப்பு சுவை இது நிறைய எரிக்கும் இதில். ஆகையால் முட்டைக்கு வந்து நான் உப்பு போடலை. நீங்கள் விரும்பினா லைட்டாக போடலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி இப்போ அடுப்பை நாம் ஆஃப் செய்துடுவோம். இந்த ஆஃப் செய்து போட்டு இனி சூட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கறியெல்லாம் நல்லா இறால் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகட்டும். நான் வளமையாக சொல்கிற போல தான் செய்திருக்கேன். 5 பேருக்கு ஏற்ற மாதிரி 400 கிராம் இறால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிடணும். முட்டை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை. முட்டை ஓட விட்டு 5 பேர் இருக்காங்களா அப்படின்னா 3 முட்டை 4 முட்டை எடுக்கலாம். ஏன்னா குழந்தைகள் முட்டை அந்த லைட்டாக விளங்கும் போது தான் அது ரெண்டும் லுக்காக அரைக்கும், வடிவாக லுக்காக அரைக்கும். இப்போ வந்து நாம் கொத்தமல்லியை சேர்த்துருவோம். கொத்தமல்லி சேர்க்கும் போது மரக்கறி சுப் கட்டியை சேர்த்துருவோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அடுப்பு ஏலியாக ஆஃப் பண்ணி போட்டேன்.
நீங்கள் அந்த மாதிரி சரியாக செய்யுங்க. ஓவராக கடைசி வரைக்கும் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்க வேணாம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் சமைக்கும்போது கொஞ்சம் அவதானமாக சமைக்கணும். ரைஸ் குக்கரில் சமைக்கிற மாதிரி இல்லை, பிரியாணி மாதிரி இல்லை, அதுவாகவே சரியாயிரும். இப்போ இது மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துருவோம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ நீங்கள் வெங்காயத்தால் இருந்தாலும் அதுவும் சேர்ந்து, கேரட், ஓரஞ்சு கலர், லீக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரைய சும்மா அப்படி ஒரு லுக்காக இருக்கும். லுக்காக இருக்க மட்டும் நினச்சிக்காதீங்க, வடிவாக டேஸ்ட்டாக இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். என்ற நஸ்லா கிச்சனுக்கு போங்க. நல்ல நல்ல வீடியோ இருக்குது, உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் இருக்குது, விருப்பம் இல்லாததும் இருக்குது. அதாவது நாங்கள் பீஃபெல்லாம் சமைச்சிருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை தவிர உங்களுக்கு விருப்பமானதும் சமைச்சு வச்சுருப்பேன், பாருங்கள். நம்மளோட வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, இனி நாம் ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு, பவுலுக்கு வச்சு நீட்டாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ சூடு தணிஞ்சிட்டு இந்த பவுலுக்கு நான் வச்சு உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். இப்போ இரா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, இந்த நஸ்லா கிச்சனில் நான் இன்றைக்கு செய்த சமையல் சூப்பரான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு சமைச்சு காட்டியிருக்கேன். என்னுடைய மெத்தடில் எப்படி நான் இரா ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு காட்டியிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு விரும்பினா என்னுடைய காணொலியெல்லாம் பாருங்கள். நிறைய உணவு வகைகள் சமைச்சு போட்டிருக்கேன், எங்களோட நாட்டு உணவு, மற்ற ஏனைய நாட்டு உணவுகள்லாம் சமைச்சிருக்கேன். இதை மாதிரி நாளைய தினம் சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்று கொள்ளுனா நஸ்லானியா, சஸ்ஸலாமு அலைக்கும்.